ஹாய் எவ்ரிவன், ஐ அம் டாக்டர் கீர்த்தினி. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து ஆட்டிசம். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸோட கேள்விகள் வந்து ஆட்டிசம் பற்றி தான். என் குழந்தைக்கு ஆட்டிசம் வருமா, எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஆட்டிசம்னா வேறு எதுவும் இல்லை, இட் இஸ் அது வந்து மன இறுக்கம், ஒரு குழந்தையோட மன இறுக்கம். இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ டிஸார்டர். அந்த குழந்தைக்கு காது நல்லா கேட்கும், ஆனால் இந்த லாங்குவேஜ் ப்ராசஸிங் சென்டர் இந்த பிரெயின் வந்து நார்மலாக ஒர்க் ஆகாது. இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க வந்து 25-40% ஆஃப் த சில்ட்ரன் வந்து ஹையர் ஐக்யூவில் தான் இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த ஆட்டிசமை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம், அதாவது டெஃபிசிட் இன் சோஷியல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டராக்ஷன். அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்குது, அப்பா அம்மா தாத்தா பாட்டினா இருக்காங்கன்னா அந்த கூட இருக்கிறவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தை கூட பேசுவாங்க, விளையாடுவாங்க. பட் அந்த குழந்தை வந்து நார்மலாக பேசாது, எப்போவுமே ஒரு தனிமையை எதிர்பார்த்து ஒரு ஓரமாக போய் உட்காரும். அதே மாதிரி ரெண்டாவது ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு சுத்த சொன்னீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்கிற சைல்டு ஒரு 5 minutes சுத்தம், 10 minutes சுத்தம். ஆனால் இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தை வந்து 45 minutes டு 1 hour கூட சுத்தம், அந்த குழந்தை டயர்டே ஆகாது. ரெண்டாவது, இப்போது 10 toys கொடுக்குறீங்க ஒரு குழந்தைகிட்ட அப்படின்னா, இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க பர்டிகுலராக ஒரே ஒரு டாய் எடுக்கும், அதாவது ஒரு கார் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரில் இருக்கிற வீணை மட்டும் ரிப்பீட்டடாக சுற்றிட்டே இருக்கும். நாளைக்கும் நீங்கள் டாய்ஸ் ஒரு 10 தந்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த ஒரு டாயை மட்டும்தான் எடுக்கும். ஸோ அவங்க ஆக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஃபுட்டு தரீங்க, இன்றைக்கு வந்து ஒயிட் ரைஸ் தரீங்க அந்த குழந்தைக்குன்னா, நாளைக்கும் அதே ஒயிட் ரைஸை தான் அந்த குழந்தை எதிர்பார்க்கும். ஒரு கலர்ஃபுல்லான ஃபுட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது, அந்த குழந்தைக்கு வந்து அதிகப்படியான கோபம் வரும் அதை பார்க்கும்போது. ரெண்டாவது, அவங்க வந்து நிறைய அப்நார்மல் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி பண்ணது கையிலனா அதே செய்தியை அந்த குழந்தை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்கும். இந்த ஆட்டிசம் நம்ம எப்படி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 2-3 months குழந்தைய வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த அம்மா குழந்தைய பார்த்து சிரிக்குது அப்படின்னா அந்த குழந்தை திருப்பி பார்த்து சிரிக்காது, ஐ கான்டாக்ட் வைக்காது, இது வந்து ஏர்லி சைன். ரெண்டாவது, ஒரு 9-1 year வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வந்து யூஸ்வலாக மழலை பேச்சு இருக்கும், அந்த மழலை பேச்சு ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்காது, அதாவது பேப்ளிங்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க வந்து பேபிள் பண்ண மாட்டாங்க, யூஸ்வலாக அவங்களுக்கு அந்த ஸ்பீச் டிலே இருக்கும். ரெண்டாவது, கெஸ்டர்ஸ். இப்போது நம்ம சைகையில் பேசணும் அப்படின்னா, அந்த 9 months to 1 year இருக்கிற குழந்தைங்க வந்து கையில் காட்டும், இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கெஸ்டர்ஸ் இருக்காது. மூணாவது, பாயிண்டிங்னா, இப்போது ஒரு ரோட்டில் கார் போகுது அப்படின்னா நார்மலாக இருக்கிற குழந்தைங்க வந்து சைகையில் காட்டும், கார் போகுது அப்படின்ற அம்மா கிட்ட. ஆனால் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பாயிண்டிங் நாலேஜ் இருக்காது. இதனால் தான் ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம். ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு முன்னாடிலாம், என்னன்னா ஒய் நோ ஒன் வாஸ் டயக்னோஸ் வித் ஆட்டிசம் இன் த பாஸ்ட் அப்படின்னு. டொனால்ட் ட்ரிப்லெட்னு ஒருத்தர் இருக்கார், ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டயக்னோஸ் வித் ஆட்டிசம். ஹீ இஸ் ஸ்டில் அலைவ் அண்ட் இஸ் 89 years நவ். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆட்டிசம் இஸ் ஸ்டில் வெரி யங். ஸோ ஆட்டிசம் வந்து ஒரு நோயாக பார்க்காதீங்க, இட் இஸ் ஜஸ்ட் அ டிஸார்டர். இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, இதுக்கான தீர்வு என்னன்னா தெரப்பி, அதாவது ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைய வந்து நார்மல் லைஃப்க்கு லீட் பண்ணுறது, உனக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, இட் இஸ் அ டிஸார்டர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு பிஹேவியர் தெரப்பி அண்ட் ஃபேமிலி தெரப்பி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை அதுலேருந்து மீண்டு வரும். தேங்க்யூ.